அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு அதிசயமான அபூர்வமான ஒரு மூலிகையை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது 5 சிவலிங்கங்களை ஒரு தாய் எப்படி ஒரு குழந்தைய கருவில் சுமக்கிறாளோ அதே மாதிரி 5 சிவலிங்கங்களை தனக்குள்ளே கருவாய் சுமக்கும் ஒரு அதிசய மூலிகை. அதாவது அதோடைய பழத்துக்குள்ளார 5 சிவலிங்கங்கள் அது கருவுற்று இருக்கக்கூடிய ஒரு அபூர்வமான ஒரு மூலிகையை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதோடைய வசிய குணங்கள் என்னென்ன, அதோடைய மருத்துவ குணங்கள் என்னென்ன அப்படின்றத பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூடவே இருக்கக்கூடிய பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஆதரவு அளிச்சிட்டு வர அனைவருக்கும் நன்றி. இனிமேல் ஆதரவு அளிக்க போகிறவங்களுக்கும் நன்றி. தொடர்ந்து ஆதரவு அளிச்சுட்டே வாங்க, நன்றி. இப்போது நம்ம பார்த்துட்ருக்க இந்த பழம் தான் அந்த அதிசய பழம். அதாவது 5 சிவலிங்கங்களை தனக்குள்ளார கருவுற்று இருக்கக்கூடிய ஒரு அபூர்வமான பழம். இதை பெரும்பாலும் பார்த்துருக்கலாம், பல கிராமங்களில் பல வேலிகளில் பல புதர்களில் இது கொடி இனமாக படர்ந்திருக்கும். இந்த மூலிகையோட பெயர் பார்த்திங்கன்னா ஐவிலங் கொடின்னு சொல்லுவாங்க, அதாவது ஐவிரல் கொடின்னு சொல்லுவாங்க. ஐவிரல் கொடி அப்படின்றது ஏன் சொல்கிறாங்கன்னா இதோடைய இலை அமைப்புகள் பார்த்திங்க அப்படின்னா நம்ம 5 விரலை பிரித்து நம்ம உள்ளங்கையை பார்த்தோம் அப்படின்னா அந்த அமைப்பில் தான் அந்த விரல் அந்த இலை அமைப்பு இருக்கும். அதனால தான் இது ஐவிரல் கொடி அப்படின்றாங்க. அதேமாரி இது ஒரு அதிசயமான மூலிகையும் கூட. அதாவது இதோடைய வாழ்நாளும் பார்த்திங்க அப்படின்னா 5 மாதங்கள் தான். இதோடைய பூ பூக்கிற இதழ்களும் பார்த்திங்க அப்படின்னா 5 தான். அது உள்ளார சிவலிங்கத்துக்கு அதாவது அந்த பழத்துக்குள்ளார இருக்கக்கூடிய சிவலிங்கமும் 5. இதோடைய வேர் பகுதியை தோண்டி பார்த்தீங்க அப்படின்னா 5 பிரிவுகளாக இந்த வேர் அமைப்பு வந்து பிரிஞ்சு போகும். அதாவது இது மொத்தமாகவே ஒரு அபூர்வமான ஒரு மூலிகைன்னு சொல்லலாம். இதில் மருத்துவ குணங்களும் அதிகமாக இருக்குது, அதே மாதிரி மாந்திரிக குணங்களும் அதிகமாக இருக்குது. இப்போது அந்த பழத்தை நம்ம பார்க்கும் பொழுது அந்த பழம் தான் இப்போ நம்ம பார்க்குறோம். இந்த பழத்தை நம்ம பிதுக்கி எடுத்தோம் அப்படின்னா அதுக்குள்ளார இருந்து 5 நீர் முட்டைகள் மாதிரி வெளியில் வரும். 5 நீர் முட்டைகள் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா இப்போ எப்படி ஒரு தாய் கருவில் ஒரு குழந்தை எப்படி அந்த நீர் குடத்தினுள்ளார இருக்கோ அதே மாதிரியான அமைப்பு தான் இந்த சிவலிங்கமும் உள்ளார இருக்கிறது. அந்த நீர் முட்டைகளுக்குள்ளார பார்த்திங்க அப்படின்னா சிவலிங்கம் இருக்கும். அதாவது ஒரு அதாவது சிவலிங்கமே இந்த சிவலிங்கத்தை பார்த்திங்க அப்படின்னா ஒரு அதிசயமாக இருக்கும். கீழ்வட்டமும் சிவலிங்கமாகவே இருக்கும், மேல் பகுதியும் சிவலிங்கமாகவே இருக்கும். அதாவது 2 சிவலிங்கத்தை நம்ம அந்த ஆவுடையோட கீழே மேலேயும் ஒட்டி வச்ச மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அபூர்வமான மூலிகை. இது இந்த மூலிகைக்கு மாந்திரிக குணங்கள் அதிகம். அதாவது கணவன் மனைவி பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னா இதனுடைய வேர்களை நம்ம தாயத்தில் அடித்து நம்ம இதை முறையான மந்திரங்கள் சொல்லி உருவேற்றி இதை கொடுக்கும்பொழுது அந்த பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர்த்து இதை பார்க்கலாம். அதே மாதிரி இது அந்த பழங்கள் காய்ச்சி முடிஞ்சதும் பழுத்து முடிஞ்சதும் 5 மாதம் ஆகும் அந்த பழுக்கிறதுக்கு. தன்னால் வந்து இந்த செடியினம் காஞ்சிரும், அந்த விதைகள் அதுக்கப்புறம் விழுந்து முளைச்சி வரும். இதுதான் அந்த செடியோட அபூர்வமான ஒரு விஷயங்கள். அடுத்தது இந்த விதைகளை ஒன்று ஒன்று நம்ம சேகரித்து அதை நம்ம வீட்டு விபூதியில் போட்டு வச்சு அதுக்கு மந்திரங்கள் உருவேற்றணும், சர்வவசிய மந்திரங்கள் அதுக்கு உருவேற்றி அந்த மாதிரி விபூதி டப்பாவை நம்ம போட்டு வச்சுக்கிட்டு அந்த விபூதியை நம்ம நெத்தியில் இட்டுட்டு போகிறோம் அப்படின்னா போகிற காரியம் நல்லபடியாக முடியும். அதே மாதிரி உடம்புக்கு யாருக்கு அது வீட்டில் முடியல அப்படின்னாலும் அந்த விபூதியை எடுத்து அவங்களுக்கு நெத்தியில் இடும் பொழுது அந்த உடல்நிலை கோளாறு சீக்கிரம் சரியாக ஆரம்பிக்கும். அதே போல் அந்த விதைகளை நம்ம சேகரித்து அதை வந்து ஒரு மாலையாக கோர்த்து இதுக்கும் சர்வவசிய மந்திரங்கள் உருவேற்றி அந்த 108 மணி மாலை அதை கோர்த்து இதை நம்ம கழுத்தில் அணிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய நினைத்த காரியங்கள் வந்து நிறைவேறும். அந்த ஒட்டுமொத்த சிவனுடைய அம்சமாகவே நம்ம மாற ஆரம்பிப்போம். அவருடைய அனுகூலங்கள் நமக்கு சீக்கிரம் கிடைக்கும். அதாவது எந்த விஷயங்கள் நம்ம அந்த மாலையை போட்டுட்டு போகும்பொழுதும் அந்த காரியங்கள் நமக்கு வந்து சித்தி ஆகும்.
அதே மாதிரி இதோடைய மருத்துவ குணங்கள் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, இதோடைய இலைகளை ஒரு கஷாயமா நம்ம வச்சு குடிக்கும் பொழுது நாள்பட்ட சளி, அதாவது நெஞ்சு கோழை சளின்னு சொல்லுவாங்க, நெஞ்சு சளின்னு சொல்லுவாங்க, அது மாதிரியான ஒரு டிபி நிலையில் இருக்கிறவங்களுக்கு கூட இதோடைய கஷாயத்தை நம்ம கொடுக்கும் பொழுது அந்த நாள்பட்ட சளியானது கரைஞ்சி வெளியில் வரும். ஏன்னா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த முசுமுசுக்கை இனத்தை சேர்ந்த ஒரு வகை தாவரம் தான் இது. அதுக்கு இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் அனைத்தும் இந்த ஐவிரலிக்கும் இருக்கு. அப்புறம் ஆண் மலட்டுத்தன்மை பெண் மலட்டுத்தன்மையை போக்குறதுக்கு இதோடைய வேர் வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய பங்காக இருக்குது. அந்த வேர்களை இடித்து நம்ம உலர்த்தி காய வைக்கும் பொழுது அந்த ஆண் மலட்டு பெண் மலடு நீங்கக்கூடிய ஆற்றல் இந்த மூலிகைக்கு இருக்கு. அதே மாதிரி இந்த மூலிகைக்கு எப்படி இப்படி ஒரு சக்தி கிடைச்சிது அப்படின்னா, எப்படி இந்த சிவபெருமானுடைய உருவம் இந்த விதைக்கு கிடைச்சிது அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது ஒரு அசுரனானவன் சிவபெருமானை மனசில் நினச்சிக்கிட்டு தவம் இருக்கிறான். கடுமையான தவம் இருக்கும் பொழுது அந்த அசுரனுக்கு வரம் அளிக்கும் விதமாக உனக்கு என்ன வரம் வேண்டுமானாலும் தரேன் அப்படின்னு சிவபெருமான் சொல்லும் பொழுது, எனக்கு இந்த சிவபெருமானுடைய இடம் வேண்டும்னு அந்த அசுரன் கேட்கும் பொழுது, அவனிடமிருந்து ஓடி கண்ணுக்கு தெரியாமல் சிவபெருமானவர் மறையிறாரு. அப்படி மறையும் பொழுது தான் இந்த பழத்தை தான் அவர் இந்த பழத்துக்குள்ளார தான் போய் மறையிறதுனால அந்த மூலிகைக்கு அப்படி ஒரு சக்தி கிடைக்க ஆரம்பித்ததா சொல்லப்படுது. அதனால தான் இந்த விதைகள் எல்லாமே சிவபெருமானுடைய உருவம் பெற்றிருக்கு, அதாவது சிவலிங்க உருவம் பெற்றிருக்கு. அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர் இந்த விதையை வீட்டில் வச்சு வணங்கும் பொழுது குழந்தை பாக்கியமானது அந்த வீட்டில் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறதா கூறப்படுகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பழத்தை பார்க்குறோம், இதுக்குள்ளார தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சிவலிங்கமானது ஒரு கருவறையில், அதாவது தாயோடைய கருவறையில் அந்த பனிக்கூடத்தினுள்ளார இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பில் இந்த மூலிகையோடைய விதைகள் அமைஞ்சிருக்கு. அந்த ஒவ்வொரு பனிக்கூடங்களுக்குள்ளார அந்த விதைக்குள்ளார பார்த்தீங்க அப்படின்னா அந்த இந்த பனிக்கூடம் மாதிரியே ஒரு அமைப்பு இருக்குது பாருங்கள், பார்த்தா தெரியும். அந்த ஒவ்வொரு முட்டைக்குள்ளாரையும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சிவலிங்கமானது அதில் கருவுற்று இருக்கிற மாதிரி ஒரு நிலை இருக்குது பாருங்கள். இது மாதிரியான ஒரு இயற்கையோடைய ஒரு ஆச்சரியமான ஒரு தெய்வ சக்தியோடைய மூலிகை தான் இந்த சிவன் விதை ஐவிரல் கொடியுடைய விதை. இந்த செடி பழம் பழுத்ததுமே தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ளும் ஒரு அதிசயமும் இந்த செடிக்கு உண்டு. இந்த விதைகளை நம்ம சேகரித்து நம்முன்னாடி சொன்ன மாதிரி அந்த வீட்டில் ஒரு விபதியில் போட்டு இதுக்கு மந்திரங்கள் சொல்லி உருவேற்றும் பொழுது இதோடைய சக்தி வந்து நமக்கு முழுமையாக வெளிப்படும். அதாவது நோயுற்று இருக்கிறவங்களுக்கு நோய்கள் குணமாகும். இந்த விபதியை நம்ம நெத்தில் இட்டு போகும் பொழுது அவங்களுக்கு போகிற காரியம் முழுமையாக வெற்றியடையும். இது மாதிரியான அமானுஷ்ய ஒரு சக்தி படைத்த ஒரு மூலிகை தான் இது இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கிறது. முழுமையாக அந்த சிவனுடைய அம்சமான ஒரு அமைப்பு தான் இந்த இது. இது பெரும்பாலும் இந்த விதைகள் அதிகமாக கிடைக்காது. இது கிடைக்கும் பொழுது நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அதோடைய சிவனுடைய சக்தியை நம்ம பெறக்கூடிய ஆற்றல் இந்த மூலிகை அதை நமக்கு இழுத்து கொடுக்கும். சிவனுடைய ஆற்றலை இது கிரகித்து கொள்ளக்கூடிய தன்மை இந்த விதைக்கு உண்டு. அப்படின்றதுனால இதை நம்ம வந்து வசிய குணங்களுக்கும் பயன்படுத்திக்கலாம், மருத்துவ குணங்களுக்கும் பயன்படுத்திக்கலாம். மேலும் இது மாதிரியான இந்த விதையை நம்ம பயன்படுத்தும் போது கணவன் மனைவி வசியம் உண்டாகும், வீட்டில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் அகலும். மருத்துவ குணங்கள் நான் சொன்ன மாதிரி மருத்துவ குணங்கள் மிகுந்த ஒரு மூலிகை இது, தெய்வீக மூலிகை. இது இன்னைக்கு நீங்கள் பார்க்குறது அதிசயம். எனக்கு தெரிஞ்சு இது முதல் முறையாக நான் தான் இப்போ தான் உங்களுக்கு பதிவில் இடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரியான வீடியோக்களுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.